இன்னைக்கு நம்ம பார்க்க போற மலர் மருந்து செஸ்ட்நட் பட். இதுதான் செஸ்ட்நட் பட். இது வந்து இந்த மலர்லேருந்து தயாரிக்கிறாங்க, இந்த பூலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர மருந்து தான் செஸ்ட்நட் பட். இது யாருக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, படிக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ஒரே தவறை திருப்ப திருப்ப செய்வாங்க, திரும்பி திரும்பி ஒரே மிஸ்டேக்ஸாக இருக்கும். இப்போ ஒரு மேக்ஸ் கால்குலேஷன் போடுறாங்கன்னா திரும்பி திரும்பி அந்த இடத்துலையே மிஸ்டேக்ஸ் பண்ணுறது, இல்லை லைஃப்லையும் சரி, இப்போ பிஸ்னஸ் வந்து எனக்கு சரியாகவே போகலை அப்படின்னா அவங்க கூட அதே சேம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா ரீச் பண்ணுவாங்க. ஏன் இவங்க அந்த பிஸ்னஸை ரீச் பண்ணலைன்னா, அவங்கள அறியாமலே திருப்பி திருப்பி ஏதோ ஒரு மிஸ்டேக்கை அப்படியே அதே பேட்டர்னில் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுலேருந்து வெளியே வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த சேம் ரிப்பீட்டட் மிஸ்டேக் பண்ணுறாங்க, எத்தனை தடவை சொன்னாலும் அதே தான் செய்வாங்க. வீட்டில் இருக்கவங்களே சொல்லுவாங்க, நான் எத்தனை டைம் சொல்லிட்டேங்க அவன் அப்படி தான் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல. இந்த எமோஷன்ஸ்க்கு வந்து செஸ்ட்நட் பட் வந்து அழகாக வேலை செய்யும். அதே மாதிரி கமிட்மெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி வந்து இதை பண்ணி ஆகணும், இன்றைக்கி வந்து ஒரு டு டூ லிஸ்ட்டு, இதெல்லாம் நான் இன்றைக்கி பண்ணணும், இந்த சாப்டர்லாம் படித்து நான் ரெடி ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த டு டூ லிஸ்ட்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், நாளைக்கும் அப்படியே இருக்கும், நாளானைக்கும் ஒரு லிஸ்ட்டு போட்டாலும் அப்படியே தான் இருக்கும். ஏன்னா வந்து அதை கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க, கம்ப்ளீட் பண்ணாமலே குடுகுடுன்னு வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். அதே மாதிரி படித்ததை வந்து இப்போ ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறாங்கன்னா அப்போ ஞாபகம் இருக்க மாதிரியே இருக்கும், அப்புறம் மறந்துடுவாங்க. இப்போ காலையில் தான் படிச்சுட்டு போயிருப்பாங்க, எக்ஸாமுக்கு போய் மறந்துட்டேன் அப்படின்னு வீட்டில் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி படிக்கிற பாடங்கள்லாம் வந்து அடிக்கடி மறந்துட்டே இருப்பாங்க. திருப்பி இப்போது வந்து ஒரு எக்ஸாம்ஸ் வந்து 4 months கழிச்சு இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து படிச்சிட்ருக்காங்கன்னா அந்த 4 months வரைக்கும் அந்த மைண்டில் நிற்காது, மறந்துடுவாங்க. ஏன்னா மைண்டுக்குள்ளே அவ்வளோ நிறைய தாட்ஸ் போகும், இதை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி எமோஷன்ஸ் இருக்கவங்க, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸு, படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செஸ்ட்நட் பன் வந்து ரொம்ப அழகாக வேலை செய்யும். அதுக்கு மேலே இந்த பர்டிகுலர் யாருக்கு இந்த மருந்து கொடுக்கணுமோ அவங்கள வந்து இன்னும் அனலைஸ், அவங்களோட எமோஷன்ஸ் அனலைஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு இது கூட இன்னும் சில காம்பினேஷன்ஸ், இன்னும் 4-5 காம்பினேஷன்ஸை சேர்த்து கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டான ஒரு ஹீலிங் அவங்களுக்கு கிடைச்சிரும், கம்ப்ளீட்டான ஒரு கியூர் கிடைச்சிரும். ஸோ மறக்காமல் கான்ஃபிடென்ட்டாக அவங்க என்ன படிக்கணும்னு நினச்சாங்களோ, என்ன டாஸ்க் பண்ணணும்னு நினச்சாங்களோ அதை வந்து நம்ம பண்ணிடலாம், கியூர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இந்த மலர் மருந்தும் யாருக்கு தேவையோ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட பேசிவிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மருந்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.